ஆளும் விடிகா திமுக அரசின் மக்கள் விரோத செயல்களுக்கு துணை போகாமல் சட்டம் ஒழுங்கு காவல்துறை பாதுகாக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து யார்டுக்கு போலீசுக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைய ஆட்சியாளர்களின் கைகளில் சிக்கி சீரடைந்து வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தால் நேர்மையான காவல் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தாக்கப்படுவது கொல்லப்படுவது வாடிக்கையாகிவிட்டது. போதைப்பொருள் கேந்திரமாக தமிழ்நாடு மாறிவிட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நிறுவனர் பங்காரு அடிகளார் மறைவிற்கு எதிர்க்கட்சித் தலைவரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். கோவில் கருவறையில் பெண்களும் பூஜை செய்யலாம் என்பது உள்ளிட்ட பல சீர்திருத்தங்களை ஆன்மீகத்தில் செய்தவர் என புகழஞ்சலி. பக்தர்களால் அம்மா என வணங்கப்பட்ட பங்காரு அடிகளாரை இழந்து வாடும் குடும்பத்தினரும் உறவினர்களுக்கும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல். பங்காரு அடிகளாரின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் குறிப்பு. பங்காரு அடிகளார் உடலுக்கு அதிமுக எம்பி சி வி சண்முகம் அஞ்சலி. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழக்குன்றம் எஸ் ஆறுமுகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் உள்ளிட்டோரும் அஞ்சலி. ஆன்மீக குரு பங்காரு அடிகளாரின் உடலுக்கு பக்தர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி. கூட்டம் கூட்டமாக செவ்வாடை அணிந்து சென்று அடிகளார் உடலுக்கு மரியாதை. சென்னை கோயம்பேடு சிறப்பு சந்தையில் எதிர்பார்த்த அளவில் வியாபாரம் இல்லை வியாபாரிகள் குற்றச்சாட்டு. வழக்கமான இடத்தில் சந்தை அமைக்கப்படாததால் எதிர்பார்த்த அளவில் வியாபாரம் சூடு நடைபெறவில்லை என வேதனை. தஞ்சை அருகே 200 மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தேர்தல் வாக்குறுதிப்படி அனைத்து பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்க வலியுறுத்தல். கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 500 மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டம். மாவட்ட ஆட்சியர் அறிவித்த நியாயமான சம்பளத்தை வழங்க வலியுறுத்தல். பேரிடர்களின் போது நாட்டு மக்களுக்கு செல்போன் மூலம் எச்சரிக்கை விடுக்கும் திட்டம். பரிசோதனை எச்சரிக்கை செய்து அனைவருக்கும் வரவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூரில் உள்ள நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பதுக்கி வைக்கப்பட்ட பட்டாசுகள் பறிமுதல். 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை போலீசார் பறிமுதல் செய்து நடவடிக்கை. தென்காசி அரசு நெல் கொள்முதல் தரமாக கட்டப்படவில்லை என பொதுமக்கள் புகார். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஆய்வு நடத்த விவசாயிகள் வலியுறுத்தல். தேனி சின்னமனூரில் வெறிநாய் கடித்ததில் 20 மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. வெறிநாய்கள் நடமாட்டம் குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திருப்பத்தூரில் இருசக்கர வாகனத்தில் ஆபத்தான முறையில் பயணித்த பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அறிவுரை வழங்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 45,280 ரூபாய்க்கு விற்பனை. நாகையில் திமுக அமைச்சர் ரகுபதி பங்கேற்ற அரசு நிகழ்ச்சிகள் அதிமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவருக்கு இருக்கை கொடுக்காமல் அவமதிப்பு. நிகழ்ச்சி முடியும் வரை இருக்கை தராமல் இருந்ததோடு பெண்களுக்கு சமுதாயத்தில் தனியான இடத்தை தர வேண்டும் என்று அமைச்சர் பேசியதால் பொதுமக்கள் முகம் சுழிப்பு. அதுதான் திராவிடர்களுடைய முன்னணியான கொள்கை. மற்றவர்களை தலைமை வந்து வாழச் செய்ய வேண்டும். பெண்களுக்கு சமுதாயத்தை சரியான இடத்தை சமத்துவமான இடத்தை தர வேண்டும். மயிலாடுதுறை சீர்காழி அருகே உரிய அனுமதி இன்றி நாட்டு வெடி தயாரித்த 3 பெண்கள் கைது. 4 கிலோ சல்பர் உள்ளிட்ட மூலப்பொருட்களை பறிமுதல் செய்து காவல்துறை நடவடிக்கை. திண்டுக்கல் ஆலமரத்துப்பட்டி ஊராட்சியில் தொடர் திருட்டு எதிரொலி. காவல்துறையை நம்பாமல் இரவு நேரங்களில் காவல் பணிகள் ஈடுபட்டுள்ள ஊர் பொதுமக்கள். Thank you.
கடலூரில் வெடிக்கடைகளுக்கு தற்காலிக உரிமம் வழங்காமல் வியாபாரிகளை அலைக்கழிக்கும் அரசு அதிகாரிகள். ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் உரிமம் உடனே கிடைப்பதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் வங்கனூர் ஊராட்சிகள் மூட்டை மூட்டைகளாக குவித்து வைக்கப்பட்டுள்ள குப்பைகள். திறமையற்ற திமுக ஊராட்சி நிர்வாகத்தின் மெத்தனத்தால் நோய் தொற்று பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் மருந்து தயாரிப்பு நிறுவனம் ஆராய்ச்சித்துறை அலுவலகங்கள் கிடங்குகளில் வருமான வரித்துறையினர் மூன்றாவது நாளாக சோதனை. சென்னை அண்ணாசாலை, கிண்டி, மாதவரம் உட்பட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை தொடர்கிறது.